मरिया पार சத்தமா கொடுத்த ஏன் இப்படி செஞ்ச உங்களுக்கு மருந்து வாங்க எனக்கு வேற வழியே தெரியலங்க அதனால தான் இப்படி செஞ்ச அம்மா என் மகன் உன் மேல சந்தேகப்பட்டானே அதுக்காக அவன மன்னிச்சிரு இத்தனை நாள் நான் உன்ன சந்தேகப்பட்டனே அதுக்காக என்னையும் மன்னிச்சிரு அத்தை என்ன இது பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க இல்லம்மா தவறு செஞ்ச உங்க மன்னிப்பு கேக்குறதுல தப்பு இல்ல इतना नाल इंगेरिंदत पोदु इनिमे इंगेरिक वेंडा वांग नंबर वीटुक पोला अम्मा वा सुरेश अत्ते परवाल्ल नांग एंगे इरुक्कोम अम्मा कोंज नाळिक्कु मुन्नाडी इवन सिल तवरुगळ्ळाम सेंजा अदे माधिरि दान इंद कल्याणम इरुक्कुमोन्नु ना संदेहपट्टे इप्पो तान एनक्कु उन्मै पुरिंजुदु इनिमे नींग इंगे इरुक्क कूडादु वाम्मा वांग वाम्मा
ரொம்ப அடிபட்டு போச்சா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு ரொம்ப அடிபட்டு போச்சா? நான் பயந்துட்டேன். நீ ஏன் பயப்படுற? அது அடி பின்னிட்டல்ல. யோ, உன்னை சொல்லல. உங்களை இல்லையா? என்னையா? ஏய், கம்பளி மாமா. வா. கம்பளி மாமாங்க, நீங்க வர கம்பளி மாமான்ட்டு வாடா. தானே. நாம எவ்வளவு உயரமான மரத்துக்கடியில் உட்கார்ந்திருக்கோம் தெரியுமா? ரொம்ப உயரமான மரமாங்க. தலைய தூக்கி பாரு. அடே அப்பா. என்னங்க? நீங்க நின்னா பனைமரம் கூட சின்னதாயிடுங்க. சுரேஷ், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு வர்றது நம்ம வீட்டு வழக்கம். இங்க இருந்து 200 மைல் தான் இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் சாமி கும்பிட்டுட்டு ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு வாங்க. சரிம்மா. தொடக்கி ராஜாவும் உங்களோட வர்றான். ராஜாவா? ஆமாம்மா. ராஜா, ராஜா. அம்மா, யாருக்குமா இந்த பெட்டி? உங்க பெட்டி தாங்க. நீ ஊருக்கு போறேன்னு பெட்டியை கொண்டு வந்துட்டா. ராஜா எங்க போகுது? எதுக்குமா படுக்க? அது படுத்து தூங்குறதுக்குங்க. ஓ, மறுபடியும் எங்க போறான்? ஏ ராஜா, என்னது பாட்டில்? யாருக்கு? உங்க மகனுக்கு. ஐயோ அம்மா, நான் தண்ணி அடிக்க நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு. அம்மா, இது அடிக்கிற தண்ணி இல்ல, குடிக்கிற தண்ணி. என்னமோப்பா. அம்மா ராணி, சாமி படத்துக்கிட்ட மல்லிகைப்பூ வச்சிருக்கேன், தலையில வச்சுட்டு போமா? அத்தை, எனக்கு பூ வேண்டாம். என்னது? பூ வேண்டாமா? ஆமா அத்தை, எனக்கு மல்லிகைப்பூ வச்சா தலைவலிக்கும். அப்படியா? அம்மா, நேரம் ஆச்சு, நாங்க புறப்படுறோம். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நாம இப்ப எங்க போறோம்? மேல போறோம். மேலயா? ஆமா, மலை மேல இருக்கிற கோயிலுக்கு போக போறோம் சொன்ன. அது சரி, நீ கடவுள் கிட்ட என்ன வேண்டிக்க போற? சீக்கிரமாவே எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கணும்னு வேண்டிக்குவேன். அது ஆண்டவ கிட்ட வேண்டிட்டு என்ன பிரயோஜனம்? என்ன வேண்டிக்கிய? உங்களுக்கு எப்பவும் கிண்டல் தான். சின்னம்மாவும் ராஜாவும் இப்ப இல்லைனாலும் சின்னையா நம்ம கூட இருக்கிறார். அதை நினைச்சாவது நாம கொஞ்சம் ஆறுதல் அடையணும். காட்டுல அடிபட்டு கிடந்த நாய எப்படியும் இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க, இல்லைன்னா இதோட உயிரே போயிருக்கும். எப்படியும் இதுக்கு நினைவு திரும்ப இன்னும் 3 நாள் ஆகும். அது வரைக்கும் நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கட்டும்.